வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. நெய்வேலி அருகே முகநூலில் அவதூறாக சித்தரிக்கப்பட்ட பதிவாள் பெண் மற்றும் அவரது உறவினர் என இருவர் தூக்கிட்டு தற்கொலை. குற்றவாளியை கைது செய்ய கோரி உறவினர்கள் தொடர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் தடியடி. நெய்வேலியில் உள்ள குரவன்குப்பத்தைச் சேர்ந்த நீலகண்டன் தெய்வானை தம்பதியரின் மகள் ராதிகா. இவர் கடலூரில் தனியார் கல்லூரி ஒன்றில் முதுநிலை 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவரது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வத்தின் மகன் பிரேம்குமார். இவருக்கும் ராதிகாவின் மாமன் விக்னேஷ் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை மனதில் வைத்துக் கொண்டு அவ்வப்போது பிரேம்குமாரும் அவரது தந்தையும் ராதிகாவுக்கு பலமுறை மனதளவில் தொந்தரவு கொடுத்தும் மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரேம்குமார் தனது முகநூலில் ராதிகாவை பற்றி அவதூறாக பதிவு செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது. இதனை முகநூலில் பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்த ராதிகா மனம் உடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை அறிந்த ராதிகாவின் மாமாவான விக்னேஷ் என்பவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து மந்திராக்குப்பம் காவல் நிலையத்தில் அவரது உறவினர்கள் மற்றும் பாமகவினர் ராதிகாவின் இறப்புக்கு காரணமான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி புகார் அளித்தனர். புகார் அளித்து பல மணி நேரமாகியும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ளவில்லை என்று கூறி அவரது உறவினர்கள் மற்றும் பாமகவினர் விருத்தாசலம் கடலூர் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரமாக சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் பாராங்கற்களை வீச தொடங்கினர். இதில் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த தனியார் தொலைக்காட்சி நிருபரான கிருஷ்ணன் என்பவர் தலையில் கற்கள் பட்டதால் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. இதனால் பெரும் பதற்றம் நிலவியது. பின்னர் சக நிருபர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்தனர். மேலும் குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் சம்பவ இடத்திற்கு வந்து கலைந்து செல்லுமாறு கூறியும் கலையாததால் அவரது தலைமையில் வந்த அதிவிரைவு படையினர் லேசான தடியடியில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் தெரித்து ஓடினர். பின்னர் முற்றிலுமாக கூட்டம் கலைந்து சென்றதால் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. செய்தியாளரை கற்கள் கொண்டு தாக்கியவர்கள் மீது உரிய நடவடிக்கை கோரி சக செய்தியாளர்கள் காவல் ஆய்வாளரிடம் புகார் அளித்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது.